அதிகாரத்துல யாக்கோப ஆண்டவர் சந்திக்கிறார். எங்க இருந்து சந்திக்கிறார்னா மேல இருந்து சந்திக்கிறார். பைபிள் சொல்லுகிறது 28:13 அதற்கு மேலாக கர்த்தர் நின்றார். இப்ப பேசுகிறார், யாக்கோபு தன்னை அவரிடத்தில் அறிமுகப்படுத்தவில்லை, அவர் வந்து யாக்கோபுக்கு தம்மை அறிமுகப்படுத்துகிறார். இதுதான் ஆண்டவருடைய கிருபை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் தேடி அவரை கண்டுபிடித்தவர்கள் அல்ல, அவரால் தேடி கண்டெடுக்கப்பட்டவர்கள். ஆமென். இப்ப பாருங்க, இப்ப யாக்கோபு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார், விண்ணப்பம் வைக்கிறார். என்ன கேட்கிறார்? ஆண்டவரே, போற இடத்துல எல்லாம் எனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, பாதுகாப்பு. என்ன கேட்கிறார் பாத்தீங்களா? ஆமே, ஆண்டவருக்கும் யாக்கோபுக்கும் இடையில இருக்கிற கேப். யாக்கோபு எப்படி பேசுறா பாருங்க, உண்ண உணவு, உடுக்க உடை, பாதுகாப்பு. 20 வருடம் கழித்து கர்த்தர் யாக்கோபை மீண்டும் சந்திக்கிறா. இப்ப எங்க இருக்கிறாருன்னா மேல எல்லாம் இல்ல, பக்கத்திலே வந்து உட்கார்ந்துட்டார், கூட இருக்கிறார், கைய வச்சு பிடிச்சிட்டு இருக்கிறார். இப்ப யாக்கோபு சொல்லுகிறார், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் அப்படின்னு. ஆண்டவர் சொல்றார், என்ன போக விடு, என்ன போக விடுன்னு கேட்கிறார். யாக்கோபு சொல்றார், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். சரி யாக்கோபே, கேளு, உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும் கேளு. யாக்கோபு என்ன வேணாலும் கேட்டிருக்கலாம். யாக்கோபு கேட்டது நீங்க ஆதியாகமம் 32 படிச்சீங்கன்னா தெரியும், எடுக்க வேண்டாம், ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டிருப்பான். என்ன தெரியுமா? உமது நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும், உமது நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும். 20 வருடத்துக்கு முன்பதாக யாக்கோபு கேட்டது என்ன? உன்ன உணவு, உடுக்க உடை, பாதுகாப்பு. ஆமே. இப்ப நெருங்க 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 இது எல்லாத்தையும் மறந்துட்டான். யாக்கோபு போய் உட்கார்ந்ததே ஏசாவுக்கு பயந்து, ஆனா அவர் பக்கத்துல வந்து உக்காந்ததும், அந்த பிரச்சனத்துல கனெக்ட் ஆனதும், அவரோடு நெருங்கினதும், ஆமே ஒண்ணே ஒண்ணு கேக்குறான், ஆமே ஆண்டவரே என்ன கிட்டி வர செய்யுங்க, ஆண்டவரே என்ன நெருங்கி வர பண்ணுங்க. ஆண்டவரே, சில ஏசாக்களை தேவன் எழுப்பினது உன் கதையை முடிக்கிறதுக்கல்ல, உன்னை அவரோடு நெருங்கி வர பண்ணுவதற்காக. சில லாபங்களை தேவன் எழுப்பினது, ஆமே, உன்னை அவரோடு நெருங்கி வர பண்ணுவதற்காக. முன்னே ஏசா, பின்னே லாபான். தாவீது சொல்லுகிறார், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறே. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. தேவன் அனுமதிக்கிற நெருக்கம் அவரோடு நெருங்குவதற்காகவே. தேவன் அனுமதிக்கிற நெருக்கம் விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமென் என்று சொல்லி ஆர்ப்பரித்து ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. தேவன் அனுமதிக்கிற நெருக்கம் உன்னை ஒடுக்குவதற்காக அல்ல, உன் கதையை முடிப்பதற்காக அல்ல. தேவனோடு நெருங்க, தேவனோடு நெருங்க. தேவன் அனுமதித்த, தேவன் அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் வலதுகரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். தேவன் அனுமதித்த, ஆமே ஆமே. முன்னாடி ஏசா, பின்னாடி லாபா. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை வச்சாரா கைய. ஹல்லேலூயா. ஆமே. அந்த கை எப்படி வச்சார்னா பாரமா வைத்தார். அதனால என்னாச்சு தெரியுமா? யாக்கோபுக்கு நடக்க முடியல. ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு நடக்க முடியல. ஆல் நைட் ப்ரேயர் முடிச்சாரு. ஏசாக்கு தொடைய தொடுவார்னு பார்த்தா யாருக்கு தொடைய தொட்டாரு? யாக்கோபு தான் பிடிச்சாரு. ஆமே. சில நேரத்தில் ஆண்டவர் அங்கே அடி விழும்னு பார்த்தா எங்க தான் அடி விழும்? ஆமே. ஹல்லேலூயா. ஆமே. ஏன் ஆண்டவரே யாக்கோபு மேலே இப்படி கை வச்சிட்டீங்களா ஆண்டவரே? ஒரு நாள் இப்படி தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அப்போ ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாங்க, நான் இன்னைக்கு யாக்கோபு மேலே கை வைக்கலன்னா நாளைக்கு ஏசா கையை வைப்பான். என் பிள்ளை தப்பு பண்ண நான் அடிப்பேன், அடுத்தவனை தொட விட மாட்டேன். ஹல்லேலூயா. லாபான் யாக்கோபு விஷயத்துல யாக்கோபு நீதிமான். ஏன்னா பின்னாடி லாபான் வர, லாபான் யாக்கோபு விஷயத்துல யாக்கோபு நீதிமான். ஆமே. லாபான் தான் ஏமாற்றினார் யாக்கோபு விஷயத்துல. அதனால கர்த்தர் நைட்டோட நைட்டா லாபான்ட்ட பேசிட்டார், அவனை தொடக்கூடாதுன்ட்டார். என் பையனுக்கு பொல்லாங்க ஒன்றும் பேசக்கூடாதுன்ட்டார். லாபான் பெரிய ஒரு கோபத்தோடு வந்தார். அவனை சொல்லிட்டார், உன் தகப்பனுடைய தேவன் என்கிட்ட பேசினார், அதனால தப்பிப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ யார் வரா முன்னாடி? ஏசா வரார். யாக்கோபு நினைச்சாரு லாபான்ட்ட லாபானோட டீலிங் அழகாக முடிச்சது மாதிரி ஏசா விஷயத்துல ஆண்டவர் முடிச்சிருவார்னு சொல்லிட்டு நைட் இருந்து ஜோம் பண்ண ஆண்டவர் பிடிச்சார். பாருங்க ஒரு பிடி.
இது என்ன ஆண்டவரே, லாபன் விஷயத்துல அப்படி அதிசயமா எனக்கு பதில் கொடுத்தீங்க, ஆனா ஏசா விஷயத்துல காலை பிடிச்சிட்டீங்களே ஆண்டவரே. லாபான் யாக்கோபு விஷயத்துல, லாபான் யாக்கோபு நீதிமான், ஆனா ஏசா யாக்கோபு விஷயத்துல நம்ம ஆண்டவர் கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், எல்லாம் ரைட்டு தான். ஆனா அதே வேளையில ஒண்ணு மறக்க கூடாது, அவர் நீதி உள்ளவர், அவர் நீதி உள்ளவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூர்ந்து, அன்பு கூர்ந்து. சில நேரத்தில் அப்பா கை வைக்கிறது கொஞ்சம் பாரமா இருக்கும், ஆனா புரிஞ்சுக்கோ, அவர் கை வைக்கலன்னா ஏசா கை வைப்பான். ஆமா, யாக்கோபின் யார் தெரியுமா? யாக்கோபின்னு பூச்சி, பூச்சி, பூச்சியை பிடிச்சா என்ன ஆகும்? நசிக்கிறோம். ஏசா வர்றது, ஏசா கை வைக்க விரும்பினது அவனை நசுக்கிறதுக்கு, அப்பா கையை வச்சது நடத்துறதுக்கு, நடத்துறதுக்கு. அவர் யாக்கோபின்னும் பூச்சியன்னு சொல்லி கை பிடிச்சு நடத்தினாலதுனால்தான் அவன் சிறு கூட்டமாய் மாறினான், பெரிய ஜாதியாய் மாறினான். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள, சதா காலமும் எனது தேவன் சொல்றவங்க நல்ல கரங்களை சட்டி ஹல்லேலூயா. அப்படியே ஒரு நிமிடம் கண்களை மூடி, கண்களை மூடி.